மாநாடு திரைப்படம் தான் இப்போ திரையுலகோட ஹாட் டாபிக்காக இருக்கு. படத்தோட ரிலீஸ் பற்றி தொடர்ந்து பரபரப்பான நிலை தான் நிலவிக்கிட்டு இருக்கு. சிம்பு நடிப்பில் உருவாகி இருக்க மாநாடு படத்தை வெங்கட் பிரபு இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. எஸ் ஜே சூர்யா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை சுரேஷ் காமாட்சி தயாரிச்சிருக்காரு. மாநாடு திரைப்படத்தை தீபாவளிக்கு திரையிட முதல்ல திட்டமிட்டிருந்தாங்க. ஆனால் சில பல காரணங்களால் மாநாடு ரிலீஸ் டேட் நவம்பர் 25ஆம் தேதிக்கு தள்ளி போயிருக்கு. இதனால் சிம்புவோட தந்தை டி ராஜேந்தர் மற்றும் தாயார் உஷா ராஜேந்தர் ஆகியோர் கொதித்து எழுந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். எங்களோட மகனுக்கு எதிராக சதி நடப்பதாக ரெண்டு பேருமே குற்றம் சாட்டியிருக்காங்க. திரைத்துறையில் கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்னு டி ராஜேந்தர் ரொம்பவே ஆவேசமாக சொல்லியிருந்தார். இந்நிலையில் படம் நவம்பர் 25ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இது சிம்பு ரசிகர்களை பெரிய ஏமாற்றத்தில் ஆழ்த்தி இருக்கு. விவகாரம் தொடர்ந்து சூடாகவே தான் இருக்கு. இந்நிலையில் எஸ்ஜே சூர்யா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மாநாடு படத்தில் எனது சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கான டப்பிங்குக்கு 8 நாட்கள் தேவைப்பட்ட நிலையில் அதை 5 நாட்களில் முடிச்சிட்டேன். நாடி, நரம்பு, கழுத்து, முதுகு, முதுகெலும்பு, தொண்டன்னு எல்லாமே போச்சு. எனக்கு அடுத்த 10 நாட்கள் ஓய்வு தேவைன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் படத்தோட அவுட்புட்டை பார்த்ததுக்கப்புறம் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்லிக்கிறேன், தீபாவளி நவம்பர் 25ஆம் தேதி தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு எஸ்ஜே சூர்யா. எஸ்ஜே சூர்யா போட்டிருக்க இந்த ட்வீட் சிம்பு ரசிகர்களை உற்சாகத்தில் மூழ்கடிச்சிருக்கு. ஏற்கனவே படம் வேறு லெவலில் வந்திருப்பதா ஒரு டாக் வேற இருக்கு. அதை உறுதிப்படுத்துகிற வகையில் எஸ்ஜே சூர்யா வெளியிட்டிருக்க இந்த தகவல் ரசிகர்களை மேலும் குசிப்படுத்தி இருக்கு. இந்த ட்வீட்டுக்கு பலத்த கைத்தட்டல் ஒன்று கொடுத்து வரவேற்றிருக்காரு நடிகர் பிரேம்ஜி அமரன். தீபாவளி அன்னைக்கு வர முடியலைன்னா என்ன, படம் வர்ற நாள் தான் தீபாவளின்னு சிம்பு ரசிகர்களுக்கு ஆறுதல் கொடுத்துருக்காரு எஸ்ஜே சூர்யா.